ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன்பி கேமிங். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்படியே பக்கத்தில் வெள்ளைக்காக நமக்கு ஆள் வச்சுங்க. இந்த உடைய நம்ம என்ன காரணம்னா, நம்ம நேற்று அதாவது நேற்று நைட்டும் இன்றைக்கு காலையிலையும் ஒரு வீடியோ போட்டோம். டெய்லி தான் போடுறோம், பட் அந்த ரெண்டு வீடியோ நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. நேற்று நைட்டு போட்டதில் அந்த ரெடிங் கோட் கொடுத்தோம், இன்றைக்கி காலையில் போட்டதுலையும் அதே தான். ஸோ அப்போ இருக்க வச்சதில் நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் நான் ஒரு ரெடிங் கோட் கொடுக்கல. என்னென்னா கூகுள் பேஸ் ஒரு ரெடிங் கோட் கொடுக்கல. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ நான் கூகுள் பேஸ் ஒரு ரெடிங் கோட் கொடுக்கல. ஏன் நேற்று நைட்டு போட்ட வீடியோலையும் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோலையும் கொடுக்கலைன்னா, நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் கொடுக்காததுக்கு காரணம் அவங்களே ரெடிங் கோட் கொடுத்தாங்க, அதாவது அமௌண்ட்டு கொடுத்தாங்க இல்லை, அதனால அதில் போடலை. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். ஏன்னா ப்ரூஃப் ஆதாரம் என்ன ஆதாரம்னா, அந்த ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ரெண்டு வீடியோ போட்டு ப்ரூஃபில் அதில் ரெடிங் கோட் கொடுத்தனில அந்த ப்ரூஃபு பார்த்துங்க. ரெண்டு போட்டோவையும் கட்டியாச்சு, ரெண்டு வீடியோலையும் ரெண்டு பேரை யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ப்ரூஃப் கட்டியாச்சா, இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே இன்னொன்று பார்த்துருவோம். அந்த ரெடிங் கோட் கொடுத்தல நேற்று நைட்டு அது கூட ரிவார்டு வந்துருச்சுல, ஸோ அதையும் காட்டிடலாம். ஏன்னா சில பேர் நம்பவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் உள்ள கொச்சக்கூடாது. நான் ஒன்று ரெண்டு பேர்த்து சொன்னேன், உங்களுக்கு தெரியாது யாருன்னு பார்த்துங்க. ரிவார்டெலாம் வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு. இந்த அமௌண்ட்டு வேலட்டில் இருக்கானுங்கிறதையும் பார்த்துக்கலாம். வேலட்னா கலெக்ஷனில் இருக்கான்னு பார்த்துப்போம். தர்கா கலெக்ஷன் உள்ளே போகிறோம். அந்த அமௌண்ட் இருக்கா அல்ல தூக்கிட்டாங்களான்னு பார்ப்போம். இருக்கா 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 இங்கே இந்த இருக்குது இந்த இருக்குது. ஓ இது என்ன தேக்கி பண்ணிக்கிட்டேன், அமௌண்ட் இருக்கு வந்துருச்சு, ரைட் ஓகே, எல்லாருக்கும் வந்திருக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரலைங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வராமல் இருக்காது, நீங்கள் ரெடிங் கோட் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதனால் வராமல் இருந்திருக்கும். சரி ஓகே, அதை முடிச்சிடலாம். இப்போ என்னன்னா கூகுள் பேஸில் ரெடிங் கோட் ஏன் கொடுக்கல, அதாவது அந்த நேற்று நைட்டு போடல ஏன் கொடுக்கலன்னு கேட்க சொல்லிட்டேன். நேற்று நைட்டு ஏன் கொடுக்கலன்னா அவங்க குரோமில் போகிற ரெடிங் கோட் கொடுத்தாங்க, அதனால நான் கொடுக்கல. சரி அப்போ இன்றைக்கி காலையில் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, சரி இந்த நைட்டு கொடுக்கல, நீங்கள் கொடுத்தோம்னாலும் ஃபேக் ஃபேக்குங்கிறாங்க, அது கொடுக்காமலே இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, அதனால் கொடுக்கல. இப்போ நீங்கள் கொடுக்கலாங்கிறீங்களா வேணான்னு கேட்கல, அதாவது நான் கொடுக்க பேசாமல் இருந்திருப்பேன். எதுக்காக பேசணும்னா, ஒரு பத்து இல்லைனா பதினஞ்சு கமெண்ட்டுக்கிட்ட வேறு வேறு பேர்லேருந்து வந்துச்சு, கூகுள் பேஸில் ரெடிங் கொடுங்க, கூகுள் பேஸில் ரெடிங் கொடுக்கல அப்புறம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கேட்குறது கொடுப்பவா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டுங்க. நிறைய பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரெடிங் கூட தரேன். எப்போ தருவேன்னா, இந்த வீடியோ கொடுக்க முடியாதா, அதனால் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு, நாளைக்கு காலையில் என்றால் பதினேழாந்தேதி, ஆமாம் பதினேழாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்கள். அதில் ரெடிங் கோட் இருக்கும், அது கூகுள் பேஸோ ரெடிங் கோட். கூகுள் பேஸோ ரெடிங் கோட் யூஸ் பண்ண தெரியாதவங்க குரோம், அதாவது குரோமில் போடுவீங்கல்ல அந்த மாதிரி கிடையாது, இது இது மொத்தம் பதினாறு வார்த்தையாக இருக்கும், பதினாறு இருந்தால் தான் கூகுள் பேஸ் தவிர. ஸோ கூகுள் பேஸோ யூஸ் பண்ண தெரியாதவங்க கீழே கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுக்குறேன், கமெண்டில் லிங்க் இல்லைனா டிஎன்பி கேமிங் ஒய்டி நீங்களே இந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லை மெசேஜ் கூட பண்ண வேண்டாம், அங்கேயே அப்லோட் பண்ணியிருப்பேன், அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி கூகுள் பேஸில் ரெடிங் கோட் யூஸ் பண்ணுங்கிறத போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஃபிஃப்த்து ஸ்கின்னு, இந்த ஃபிஃப்த்து ஸ்கின்னு வேறு இப்போ ரொம்ப இதுவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா மொத்தம் மூணு ஃபிஃப்த்து ஸ்கின் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரோஸு, இந்த மாதிரி இருக்காது, நான் வேறு ஒரு கலரில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஃபிஃப்த்து ஸ்கின் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும், க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் அது ரெண்டு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். வேறு இன்னொன்று இருக்குது, அது நம்மளுக்கு வர வாய்ப்பில் ப்ளூ கலரில் இருக்கும், அது கணக்கில் சேர்க்க வேண்டாம். க்ரீன் கலர் க்ரீன் கலர் வரதாக கூட ரொம்ப கம்மி தான். ரோஸ் ரோஸ் கலர் வரதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ரோஸ் ரோஸ் ஃபிஸ்ட்டு வர்றதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது, அதாவது இலவசமாக சொல்லுவேன். ஓகேவா, காசு கொடுத்தாங்கிறதுனா எல்லா ஃபிஸ்ட்டும் காசு கொடுத்து வாங்கினேன், நான் சொல்கிறது இலவசம். அது இன்னும் கொஞ்சம் நாளாக வந்துடும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொஞ்சம் நாளாக நானும் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரெடியும் கூட கொடுப்போமா வேண்டாமா அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, வீடியோ முடிச்சுக்கிறேன்.